எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை, ஏன்மறை மருத்துவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். நீங்கள் வந்து தலைப்பிலேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, உண்மைதான். அதாவது நம்மளை இத்தனை வருஷமாக, சுமார் ஒரு 2 வருஷம் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலேயே இருக்கும், நம்மளை வருத்திட்டு இருக்க கொரோனான்னு பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வரப்போகிறதா இல்லையா, இதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம். மருத்துவ ரீதியாக ஒரு மருத்துவர் என்கிற முறையில் தான், இது வந்து ஒரு ஜோசியமோ இல்லைன்னா வந்து சாதாரணமாக சோசியல் மீடியாவில் பேசுகிற கருத்தோ கிடையாது. இது பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகளுடைய கருத்து, பல சயின்டிஸ்டோட கருத்து, சரிங்களா. உலக ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்க ஆட்களில் வந்து சொல்கிறதா நம்ம சொல்கிறோம். கொரோனா தான் முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு மாஸ்க் போடாமல் இருக்கிறது, கை கழுவாமல் இருக்குது, சோசியல் டிஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்குது, இதெல்லாம் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் உடனே இன்னைக்கே நாளைக்கே நடக்கூடிய விஷயம் இல்லை, கொஞ்ச நாளில். அதனால் நம்மளுடைய அரசாங்கமும் சரி, நம்மளோட மருத்துவர்களும் முழுசாக சொல்கிற வரைக்கும் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறோமோ அதை வந்து பண்ணிட்டு தான் இருக்கணும், சரிங்களா. அதனால் அது ரொம்ப முக்கியம், அது மனசில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். கொரோனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆரம்பத்தில் வரும்போது எவ்வளோ சிவியராக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா. முதல்ல நம்ம கொரோனான்னு சொன்னோம், அப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதோட வேரியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெல்டா வைரஸ்னு வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒமைக்ரான், அதுக்கப்புறமும் எல்லாமே வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பேர் இருக்குது இதுக்கு. ஸோ இதில் ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்த கொரோனா வைரஸுக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க ஒமைக்ரானுக்கும் என்ன வித்தியாசம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கே தெரியும் இல்லையா, பல நாடுகளில் கொரோனா வரும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிம்டம் இல்லாமல் இருந்தாங்க. ஒரு சில பேருக்கு லேசான சிம்டம் இருந்துச்சு, ஆனால் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சிவியரான இன்ஃபெக்ஷன் சிம்டம் ஆகி அவங்க ஹாஸ்பிட்டலில், ஏன் ஐசியூவில் கூட அட்மிட் ஆகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க, நிறைய பேர் இறந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க ஒமைக்ரானை கம்பேர் பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி பெரிய வந்து சம்பவங்கள் எதுவுமே இல்லை. சில பேருக்கு சிம்டம் இல்லை, சில பேருக்கு லேசான, இப்போ ஒரு ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய சளிக்காய்ச்சல் வந்தால் என்ன இருக்குமோ, இன்னும் சொல்லப்போனால் அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதிலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க வந்து ஆராய்ச்சியாளர்கள்னு பார்த்தீங்கன்னா, அதோட அந்த சிம்டம் இருக்கு இல்லையா, இப்போ குறவாக இருக்கிறது காரணம் அந்த கிருமியோட ஸ்ட்ரென்த்து, அதாவது வலிமை வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் வலிமை பார்க்குற ஆர்வத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இருக்கட்டும், இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதுதான் இந்த மாதிரி வலிமை குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் அதால் பெரிய ஆபத்தை நம்ம உடம்பில் உருவாக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணம் ஏன் அது உருமாறுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட சர்வேலன்ஸ், அதாவது எவால்யூஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு உயிரையும் பார்த்தீங்கன்னா அது வாழ்றதுக்கு தன்னை மாற்றிட்டே இருக்கும், அப்போ தான் வாழ முடியும். அப்படி மாறும்போது இது ஒவ்வொரு ஆளுக்கு உடம்புக்குள்ளே போய் வெளியே வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நம்ம உடம்புல உள்ள இரத்த விளையணுக்கள் அந்த மாதிரி இம்யூனிட்டி கூட ஃபைட் பண்ணி வெளியே வரும்போது இதோட ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக குறையதான் செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் இருக்கார், அவர் ஊரில் உள்ள எல்லாரு கூடையும் சண்டை போடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் அவர் சண்டை போடும்போது ஸ்ட்ராங்காக சண்டை போடுவார், ஆனால் ஒரே நாளில் ஒரு 10 பேர் கூட சண்டை போட்டே இருக்காருன்னா அந்த 10வது ஆள் கூட சண்டை போடும்போது இவர் வலிமை குறைஞ்சிருவார், அவர் தோற்றுடுவார். இப்போ ஒருவேளை ஜெயித்தாலும் அவளை ஈஸியாக ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி தான் கொரோனாவும். அதனால் இப்படி பார்க்கும்போது காலப்போக்கில் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் அப்படிங்கிறாங்க. போயிருங்க என்னென்னா நம்மளை விட்டு முழுசாக போகாது. இப்போ ஃப்ளூலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது நம்ம கூட, முழுசாக போகல. ஆனால் அதனால் பெரிய ஆபத்து இல்லை. ஸோ அந்த மாதிரி கொரோனாவும் ஃப்ளூ மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெரிய ஆபத்து இருக்காது, ஆனால் நம்ம கூடயே தான் இருக்கும். ஸோ இதனால் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம தடுப்பூசின்னு சொல்லக்கூடிய வேக்சின் வந்து ஃப்ளூக்கு இப்போ போடுறாங்கல்ல, அந்த மாதிரி கொரோனாவுக்கும் போடலான்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஃபியூச்சரில் ஒரே வேக்சினாக கூட வர வாய்ப்பு இருக்குது, ஃப்ளூவும் கொரோனாவும் சேர்த்து சீசனல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குளிர்காலம் வரும்போது சீசனல் வேக்சின் மாதிரி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் யோசிச்சுட்ருக்காங்க விஞ்ஞானிகள். ஸோ அதனால தான் நான் மருத்துவராக சொல்ல நினச்சேன். ஆனால் இன்னும் இது ஒரு முடிவு பண்ணலை. அதனால் முடிவு பண்ணி வந்து அஃபிஷியலாக கவர்மெண்டோ மருத்துவர்களோ சயின்டிஸ்ட்டோ அறிவிக்காத வரைக்கும் நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ணக்கூடாது, உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதுக்காக இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். நானாக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு மருத்துவராக தான் சொல்கிறேன். நீங்கள் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், கொஞ்ச நாளே நல்ல செய்தி வரும், அது வரைக்கும் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுவோம். கொரோனா இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவோம், கொரோனா கூடயே வாழ பழகிப்போம். அதனால் ஒரு பெரிய ஆபத்து இல்லாமல் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஃப்ளூ மாதிரியே அது வந்து ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அந்த நாளுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பல மெடிக்கல் அப்டேட் பிரயோஜனமாக தருவேன். உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.